அன்னை மொழியாம் தாய் தமிழுக்கு வணக்கம். என் அருமை மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். சங்க இலக்கியமாகும் பத்து பாட்டு நூல்களுள் ஒன்றாகும். ஒத்த அன்புடைய தலைவன் தலைவியது ஒழுக்கமான வாழ்வை குறிக்கும் அகப்பொருள் பற்றியதாகும். அன்பின் அகத்தினையாம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவற்றுள் ஒன்றை பற்றியதாகும். மாணவர்களே, எது என்று கண்டறிந்து விட்டீர்களா? சிறப்பு. இன்று நாம் காணப்போகும் செய்யுள் பகுதி முல்லைப்பாட்டு ஆகும். முல்லைப்பாட்டு முற்றிலும் முல்லைத்திணையை பற்றியது. அகப்பொருளுக்குரிய பொருட்கள் முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முல்லைத்திணைக்குரிய முதற்பொருள் காடும், காடு சார்ந்த நிலமும். இதுதான் முல்லைத்திணையின் நிலம் ஆகும். பொழுது பெரும்பொழுது, சிறுபொழுது பெரும்பொழுது கார்காலமாகும், அதாவது ஆவணி புரட்டாசி மாதமாகும். சிறுபொழுது மாலை வேளையாகும். கார்காலத்திலே மாலை வேளையிலே தலைவனை பிரிந்து தலைவி காத்திருத்தல், அதாவது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இதுவே முல்லைத்திணையின் உரிப்பொருள் ஆகும். கருப்பொருள் என்பது தெய்வம், மக்கள், நீர், மரம், பூ போன்ற 16 பொருட்களை குறிக்கும். முல்லைத்திணைக்குரிய தெய்வம் திருமான், மக்கள் ஆயர் ஆய்ச்சியர் எனப்படும் இடையர் இறைச்சியர், நீர் குறுஞ்சுனை நீர் காட்டாறு, மரம் கொன்றை காயா குருந்தம், பூ முல்லை பிளவம் தோன்றிக்கு. மாணவர்களே, இப்பொழுது முல்லைப்பாட்டின் நூற்குறிப்பை காண்போமா? நூல் முல்லைப்பாட்டு. இந்நூல் பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இப்பாடலின் 1 முதல் 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் காவிரி பூம்பட்டினத்து புன்பணிகனார் மகனார் நப்பூதனார். இப்பொழுது செய்யுள் விளக்கத்தை காண்போமா? இச்செய்யுள் வரிகள் உருவாவதற்கான கால பின்னணி என்னவென்று தெரியுமா? கூறுகிறேன், கேளுங்கள். தலைவியை பிரிந்து தலைவன் போருக்கு செல்கிறான். அவன் திரும்பி வருவதாக கூறிய கார்காலம் வந்தும் திரும்பி வராததால் தலைவி கவலை கொள்கிறாள். அதை கண்ட முது பெண்கள் அவளது வருத்தத்தை உடைக்கின்றனர். எவ்வாறு துயரை நீக்குகின்றனர் என்பதே இப்பாடலாகும். நனந்தலை உலகம் வழங்கி நேமியொடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏற்பு
எழுந்த கொடுஞ்செலவு எழுதி பெரும் பெயர் பொழிந்த சிறு புன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இனவண்டு ஆப்ப நெல்லோடு நாழி கொண்ட நறுதி முல்லை அரும்பு அவள் அலறி தூய் கை தொழுது பெருமுது பெண்டில் விருச்சி நிற்ப நலங்கலை உலகம் நலங்கலை என்றால் அகன்ற விரிந்த உலகம் அகலமான விரிந்த உலகம் வளைத்து அகன்ற விரிந்த உலகத்தை வளைத்து மழை பொழிகிறது நனந்தலை உலகம் வளையி என்றால் அகன்ற உலகத்தை வளைத்து மழை பொழிகிறது நேமியோடு வலம்புரி பொறித்த நேமி என்றால் சக்கரம் வலம்புரி என்றால் சங்கு பொறித்த நேமி சக்கரம் சக்கரத்தோடு சங்கையும் தாங்கிய மா தாங்கு தடக்கை தடக்கை என்றால் தடம் என்றால் தட உரிச்சொல் பெரிய கை சக்கரத்தையும் சங்கையும் கையில் பெரிய கைகளில் தாங்கிய தாங்கிய திருமால் அதாவது திருமால் தன்னுடைய கைகளில் சக்கரத்தையும் சங்கையும் தாங்கியிருப்பார் அவர் நீசல நிமிந்த மால் போல மால் என்றால் திருமால் நீசல இதற்கு ஒரு புராண கதை ஒன்று உள்ளது அதாவது மாவலி மன்னன் என்ற ஒரு மன்னன் இருந்தான் அவன் அரச குலத்தை சார்ந்தவன் அவன் மக்களை துன்புறுத்தினான் திருமால் அவருடைய ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம் வாமன அவதாரத்தில் கேரளத்தில் பிறந்தார் வாமன அவதாரம் என்பது குள்ளமான உருவம் அதுவே வாமன அவதாரம் இந்த திருமால் வாமன அவதாரம் கொண்டு அந்த மாவழி மன்னனிடம் சென்று எனக்கு 3 அடி மண் தர வேண்டும் என்று கேட்டார் மன்னனும் தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டு தன் கையில் உள்ள நீரை அவருக்கு தாரை பார்த்து கொடுத்தார் தண்ணீர் பட்டவுடன் வாமன உருவில் இருந்த திருமால் தன்னுடைய ஒரு காலடியை எடுத்து வைக்கவும் விண்ணுலகம் முழுவதையும் அளந்து விட்டார் மற்றொரு காலடியை எடுத்து வைக்கவும் மண்ணுலகம் முழுவதையும் அளந்து விட்டார் 3வது அடி மாவழி மன்னனின் தலை மீது வைத்தார் என்பது புராண கதை உள்ளமான உருவம் கொண்ட வாமன வடிவில் இருந்த திருமால் பேர் உருவம் எடுத்தார் நீசல நிமிந்த மான் போல நீசல என்றால் மாவழி மன்னன் நீர் பார்த்து கொடுக்க நிமிர்ந்த மான் போல தன்னுடைய உருவத்தில் உயர் மண்ணுக்கும் மின்னுக்கும் உயர்ந்து நின்ற திருமாலை போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வலன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழுதி பாடு இமிழ் பாடு என்றால் பாடுகின்ற ஒழிக்கின்ற பாடு இமிழ் என்றால் ஒழிக்கின்ற பனிக்கடல் பனி என்றால் குளிர்ச்சி குளிர்ந்த கடல் கடல் நீரை பருகி வலன் ஏற்பு வளமாக எழுந்து வலப்புறமாக எழுந்து
கோடு கொண்டு கோடி என்றால் மலை மலை அளவிற்கு எழுந்து கொடுஞ்செலவு எள்ளி கொடும் செலவு என்றால் விரைவாக செல்லக்கூடிய மேகம் பெரும்பெயல் பொழிந்த பெருமழையாக பொழிகின்றது மழை எவ்வாறு பொழிகின்றதாம் ஒலிக்கின்ற குளிர்ந்த கடல் நீரை பருகி வளமாக எழுந்து மலை அளவிற்கு எழுந்து விரைவாக செல்லும் மேகம் விரைந்து செல்லக்கூடிய மேகமானது பெருமழையாக பொழிகின்றது எதை போல நீர் செல நிமிர்ந்த மால் போல எவ்வாறு திருமால் உயர்ந்து நின்றாரோ அதை போல மழையானது பெருமழையாக பொழிகின்றது இவ்வாறு பொழிகின்ற மாலை வேளையில் சிறு பொன் மாலை என்றால் துன்பம் துன்பத்தை தருகின்ற மாலை வேளையிலே யாருக்கு துன்பத்தை தருகின்றது தலைவிக்கு துன்பத்தை தருகின்ற மாலை வேளையிலே அருங்கடி மூது மருங்கில் போகி யாழ் இசை இளவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்ட முல்லை அரும்பு அவிழ் அலறி தூள் கை தொழுது பெருமுது பெண்டே விருச்சி நிற்ப அருங்கடி மூதூர் என்றால் அருங்கடி மிகுந்த காவலை உடைய அருங்கடி என்றால் மிகுந்த காவலை உடைய மூதூர் என்றால் முதுமையான பழமையான ஊர் மருங்கில் ஊர் பக்கமாக போகி சென்று யாழ் போன்ற யாழ் இசை இன வண்டு என்றால் யாழ் என்றால் சங்க காலத்தில் இருந்து இசைக்கருவி அந்த இசைக்கருவியில் இருந்து வருகின்ற இசையை போன்று இசைக்கின்ற வண்டுகள் ஆர்ப்ப ஆரவாரிக்க அதிகமான வண்டுகள் ஆரவாரம் செய்ய நெல்லோடு நாழி கொண்ட என்றால் நாழி வீட்டில் உள்ள அளக்கக்கூடிய ஒரு வகை அளவு கருவி நாழி அந்த நாழியில் நெல்லை எடுத்துக்கொண்டு நறுவி முல்லை நறு என்றால் நறுமணம் முல்லை என்றால் முல்லை மலர் நறுமணம் வீசுகின்ற முல்லையையும் இந்த நறுமணம் வீசுகின்ற முல்லைப்பூவானது இந்த முல்லைப்பூவை சுற்றி யாழ் போன்று இசைக்கின்ற இன வண்டுகள் ஆரவாரம் செய்கின்றன இந்த முல்லை பூவையும் நாளியில் எடுத்து சென்ற நெல்லையும் அரும்பு அவள் அலறி தூவி இந்த முல்லை உடைய அரும்பு என்றால் மொட்டுகள் அவள் என்றால் விரிய அலறி என்றால் மலர்கள் அப்போ இந்த முல்லை மலர்கள் என்ன செய்து இந்த முல்லை மொட்டுகள் விரிந்து இருக்கின்ற மலர்களை தூவி கை தொழுது தன்னுடைய கையை கூப்பி தொழுது பெருமுது பெண்டீர் விருச்சி நிற்க பெருமுது பெண்டீர் முதுமையான பெண்கள் வயதான பெண்கள் விருச்சி நிற்ப விருச்சி என்றால் ஒரு செயல் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் ஏற்படும் போது ஊர் புறத்தே யார் ஆள் நடமாட்டம் இல்லாத ஊர்புறத்தே சென்று அவ்வூரில் உள்ள முது பெண்கள் இறைவனை தொழுவார்கள் அவ்வாறு தொழும் போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வாயில் இருந்து வரக்கூடிய சொற்களை கேட்பார்கள் அவர்கள் நல்ல சொற்களை கூறினால் அச்செயலானது நல்லதாக முடியும் தீய சொற்களை கூறினால்
அச்செயலானது தீமையாக முடியும். இதுவே விருச்சி ஆகும். விருச்சி என்றால் ஒரு செயல் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் ஏற்படும் போது ஊர்புறத்தே புது பெண்கள் சென்று தெய்வத்தை கைகூப்பி தொழுது நிற்பர். பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூறுகின்ற சொற்களை கேட்பர். நல்ல சொற்களை கூறினால் செயல் இனிதே முடியும், தீய சொற்களை கூறினால் தீயதாக முடியும் என்பது அக்கால சங்ககால மக்களின் பழக்கமாக இருந்தது. இப்பழக்கத்தின் பெயர்தான் விருச்சி. அப்பொழுது இந்த தலைவன் வருவதாக கூறி சென்ற காலம் வந்தும் வராமல் இருக்கின்ற பொழுது தலைவியானவள் கவலை கொள்கிறான். இதை கண்ட அவ்வூரில் உள்ள பெருமுது பெண்கள் ஊர்புறத்தை சென்று நாளியில் நெல்லையும் பந்துகள் ஆரவாரம் செய்கின்ற முல்லை பூக்களையும் இறைவனுக்கு படைத்து கைதொழுது வணங்கி விருச்சி கேட்கின்றனர். விருச்சி கேட்டு நிற்கும் புது பெண்களுக்கு நற்சொற்கள் கேட்கிறதா தீய சொற்கள் கேட்கிறதா என்று இச்செய்தி வரிகளில் காண்போமா? சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய் மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையள் கைய கொடும் கோல் கோவலர் பின் நின்று உயிர்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்ன நன்மொழி கேட்டனம். சிறு தாம்பு தொடுத்த சிறு சிறிய தாம்பு கயிற்றினால் தொடுத்த என்றால் கட்டப்பட்ட. சிறு தாம்பு தொடுத்த என்றால் சிறிய தாம்பு கயிற்றினால் கட்டப்பட்ட பசலை கன்றின். பசலை என்றால் இளம் கன்று, கன்று குட்டி. கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி. உருதுயர் அந்த கன்றானது துயர்னா துன்பம், துன்பம் அடைகிறது. எதனால் துன்பம் அடைகிறது? தாய் தன்னுடைய தாய் இல்லாமையால் பால் குடிக்காததால் பசியால் துன்பம் அடைகிறது. பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி. அப்ப பசியால் துயரம் அடைகின்ற இந்த கன்றினை பார்த்து ஆய்மகள், ஆய்மகள் என்றால் இடைமகள், இடைமகள் என்றால் ஆடு மாடுகளை மேய்ப்பவர். ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல். நடுங்கு என்றால் நடுங்குதல், குளிர் அதிகமாக இருப்பதனால் இந்த இடைமகள் நடுங்குகிறார். சுவல் என்றால் தோல், சோல்டர், சோல், சோல்டர், தோல். நடுங்கு சுவல் பாடுகின்ற நடுங்குகின்ற தோள்களை உடைய அசைத்த தோல் ஆடும் பொழுது தன்னுடைய கைகளும் என்ன செய்யும்? ஆடும். அதை ஆடாமல் இருப்பதற்காக தன்னுடைய கைகளை கட்டி கொள்கிறாள். கட்டி கொண்டு கைய கொடும் கோல் கோவலர் என்ன கூறுகிறாள்? கைய கொடும் கோல் கோவலர் என்றால் தன்னுடைய கையில் கொடும் கோல் என்றால் அந்த கோல் என்றால் கம்பு, கம்பின் முனையில் வளைந்த கத்தி இருக்கிறதா, அந்த வளைந்த கத்தியை உடைய கம்பினை கொண்ட கோவலர். கோவலர் என்றால் இடையர், இடையர் என்றால் ஆடு மாடுகளை மேய்ப்பவர். அவருடைய கைகளில் என்ன இருக்கும்? வளைந்த கத்தியுடைய கம்பு இருக்கும். ஆடு மாடுகளை விரட்டுவதற்காக மரங்களில் உள்ள இலைகளை பறித்து மாடுகளுக்கு கொடுப்பதற்காக கையில் வைத்திருப்பார்கள். அப்ப வளைந்த கத்தியுடைய கம்பினை கொண்ட கோவலர் பின் சென்று உயிர்த்தர. பின் சென்று உயிர்த்தர என்றால் அவர்கள் பின் வருவார்கள். எவற்றின் பின் வருவார்கள்? இன்னே வருகுவர் தாயர். தாயர் என்றால் இறைவன்.
யாரிடம் கூறுகிறாள்? பசு கன்றிடம் கூறுகிறாள். அப்ப பசு கன்றுடைய தாய, தாய் உன்னுடைய தாய் முன்னாடி வரும், பின்னாடி எம்முடைய கோவலர்கள் விரட்டி வருவார்கள், பின் சென்று செலுத்தி வருவார்கள் என்போள். அதனால நீ என்ன செய்யாத, வருந்தாத, மேய போன உன்னுடைய தாய் பசுவை எம்முடைய கோவலர்கள் அழைத்து வருவார்கள், வந்தவுடன் உன்னுடைய துன்பம் நீங்கிவிடும் என்று யார் யாரிடம் கூறுகிறாள்? இடைமகள் பசு கன்றின் துன்பத்தை பார்த்து பசுங்கன்றிடம் கூறுகிறாள். கொடுங்கோல் கோவலர் பின் நின்று உயிர்த்தர என்றால், உன்னுடைய தாய் பசு பசுக்கு பின்னாடி இருந்து செலுத்தி வர இன்னே வருகிறவர், இன்னே என்றால் இப்பொழுதே, வருகிறவர் என்றால் வந்து விடுவர், தாயர் உன் தாய்மார் என்போள் என்றால் என்று கூறுவார். இது வந்து எந்த இடம் ஞாபகம் இருக்கா? உது பெண்கள் விருச்சி கேட்டு நிற்கின்றன. விருச்சி கேட்டு நிற்கும் பொழுது பக்கத்தில் இருக்கின்ற இடைமகள் என்ன கூறுகிறாள்? கவலைப்படாதே பசுகன்றே, உன்னுடைய தாய்மார் விரைவாக வந்து விடுவர். நண்பர் நன்மொழி கேட்கணும். புது பெண்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நன்ன வேண்டாம், நன்மொழி நல்ல சொற்களை கேட்கணும், நாங்கள் கேட்டோம். விருச்சி கேட்பதற்காக நாங்கள் செஞ்சோம், நல்ல சொற்களை கேட்டோம். எனவே தலைவியே நீ வருந்தாதே. போருக்காக சென்ற தலைவன் திரை பொருட்களுடன், போரில் வென்ற பொருட்களுடன் உன்னை காண்பதற்காக விரைவில் வருவான், நீ வருந்தாதே என்று விருச்சி கேட்டு முது பெண்கள் தலைவியிடம் கூறுவதாக இச்செய்யுள் அமைந்துள்ளது. மாணவர்களே, இச்செய்யுளில் முதல் பகுதியில் மிக அழகாக மழைக்கால காட்சியையும், இரண்டாம் பகுதியில் முது பெண்கள் விருச்சி கேட்டு நின்றதையும், மூன்றாம் பகுதியில் இடைமகள் கூற்றையும், நான்காம் பகுதியில் நல்ல சொற்களை கேட்டோம். எனவே தலைவியே வருந்தாதே என்று முது மக்கள் தலைவிக்கு கூறி ஆற்றுப்படுத்தியதையும் மிக அழகாக நம் கண்முன்னே எடுத்து காட்டியுள்ளார். என்ன மாணவர்களே, இச்செயற்பகுதி உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் அம்மா தமிழ்ச்செல்வி.